ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு உங்கள் கூட்டத்தில் ஒருவன். இந்த வீடியோவில் நம்ம யாரை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, விஞ்ஞானியான டிஆர்பிசிரேவோட அன்டோ லைஃப் ஷார்ட் ஸ்டோரியை பற்றி தான் தெரிஞ்சிக்க போகிறோம். இவருடைய ஃபுல் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிரபல சந்திரரேன்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க. இவருடைய செல்ல நேம் தான் பிசி ரே. காய்ஸ், நீங்கள் வந்து இப்போ நினைக்கலாம், என்னடா இவன் எப்போ பார்த்தாலும் பழைய விஞ்ஞானி பழைய ஸ்டோரியை பற்றி பேசிகிட்டு இருக்கானேன்ட்டு. அதுக்கான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்துட்டு ஃபோனவே எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சது யார்? நம்ம கிரகாம்பல், அலெக்சாண்டர் கிரகாம்பல். அவர் ஃபோனுன்றதை கண்டுபிடிச்சதால் தான் நம்ம இப்போ வந்துட்டு ஆண்ட்ராய்டு ஐஓஎஸ் டேப்னு சொல்லி யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம ஃபோனை முதல்ல உருவாகிறதுக்கான காரணமே பழைய விஞ்ஞானியான அலெக்சாண்டர் கிரகாம்பல் தான். அதுக்கப்புறம் ஐஃபோனை கண்டுபிடிச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டீல் ஜாப்ஸ். அவர் ஐஃபோனை கண்டுபிடிச்சதால தான் இப்போ வந்துட்டு ஐஓஎஸ் 14, ஐஓஎஸ் 13, 12 ப்ரோ மேக்ஸ், ஐஃபோன் 11 சொல்லிட்டு நிறைய மொபைல் ஐஃபோனில் வந்துட்டு யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அது முதல்ல ஐஃபோனுன்றதை உருவாக்குறதுக்கு காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டீல் ஜாப்ஸ் தான். அதே மாதிரி கம்ப்யூட்டர் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சது யார்? சார்லஸ் பாப்பேஜ். அவர் கண்டுபிடிக்கும் போது ரோமு ரேம் எல்லாம் கம்மியாக இருந்தது. அதுக்கப்புறம் அவர் கண்டுபிடிச்ச கம்ப்யூட்டரை வச்சு தான் நம்ம இப்போ வந்துட்டு விண்டோஸ் 10, விண்டோஸ் 8, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 8 GB ரேமு, 12 GB ரேமு, 1 TB, 2 TBன்னு சொல்லி யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அந்த கம்ப்யூட்டர் உருவாக்குறதுக்கு காரணம் யார்? பழைய விஞ்ஞானியான சார்லஸ் பாப்பேஜ். கைஸ், இப்போ தெரியுதுங்களா நான் எதுக்காக பழைய விஞ்ஞானிகளை பற்றி பேசிகிட்டு இருக்கேன்ட்டு? அவங்க கண்டுபிடிச்ச ஒவ்வொரு இன்னோவேஷனால தான் நம்ம வந்துட்டு இப்போ புது புது டெக்னாலஜியாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அந்த காலத்தில் வந்துட்டு நம்ம இந்தியா வந்து தொழில்துறையில் வந்து ரொம்ப பின்தங்கி இருந்துச்சான். ஏற்றுமதி இறக்குமதிக்கே வெளிநாட்டை தான் நம்பிட்டு இருந்தாங்களாம். அப்படி ஏற்றுமதி இறக்குமதி செய்கிற பொருளும் நிறைய ரேட்டு வச்சு வித்துட்டு இருந்தாங்களாம். அதை பார்த்து ஒரு உள்ள வருந்தது. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவர் தான் நம்ம பிரபல சந்திர ரே. இவர் வந்துட்டு வங்காளத்தில் ராலுகதிபாரா என்ற இடத்துல வந்து 1861 பிறக்கிறாரு. இவருடைய செல்ல பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிசி ரே. இவருக்கு வந்துட்டு சின்ன வயசுலேருந்தே ஆர்வம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இலக்கியத்தில் ஈடுபடுறாரு. இலக்கியத்தில் ஈடுபட்டு சமஸ்கிருதம், லத்தீன், பிரெஞ்சு, ஆங்கிலம் போன்ற மொழியில் வந்து எளிமையான முறையில் கற்றுக்கிறாரு. கற்றுக்கின பின்னாடி என்ன பண்ணுறாருனா, ஒரு நாள் வந்துட்டு பெஞ்சமின் பிராங்க்லின் என்ற ஒரு விஞ்ஞானியோட புக்கை படிக்கிறாரு. புக்கை படித்ததுலேருந்து அவருடைய வாழ்க்கை வரலாறை தெரிஞ்சுக்கிறாரு. வாழ்க்கை வரலாறை தெரிஞ்சுக்கின பின்னாடி என்ன பண்ணுறாருனா, அவருக்கும் விஞ்ஞானி ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு ஆசை வருது. இவர் வந்துட்டு விஞ்ஞானம், அரசியல், பொருளாதாரம் மூன்றுத்துலேயும் ஒரு சிறந்த வல்லுநராக திகழ்கிறாரு. அதுக்கப்புறம் இவருடைய கவனம் எங்கே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, விஞ்ஞானத்துறையில் வந்து இவருடைய கவனத்தை செலுத்துகிறாரு. அதுக்கப்புறம் அவர் என்ன ஆராய்ச்சியில் ஈடுபடுறாருன்னு பார்த்தீங்கன்னா, சிட்ரிக் ஆசிட்டை வந்துட்டு எலுமிச்சை மலத்துலேருந்து தயாரிக்கிறாரு. அப்படி தயாரிக்கும் போது எலுமிச்சை மலத்தோட செலவு வந்து அதிகமாக இருக்கிறதுனால அதோடைய முயற்சியை வந்து கைவிட்டுறாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு பிரசிடென்சி கல்லூரியில் வந்துட்டு விரிவுரையாளராக பணியாற்றுறாரு. அது மூலமா கிடைக்கிற காசை வச்சு அவருடைய ஆராய்ச்சியில் ஈடுபடுத்துறாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு அவர் என்ன ஆராய்ச்சி செய்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, தொழிற்சாலைகளுக்கு வந்துட்டு சல்ஃபியூரிக் ஆசிட் தேவைப்படுன்னு சொல்லிட்டு உணர்றாரு. உணர்ந்த பின்னாடி சல்ஃபியூரிக் ஆசிட் தயாரிக்கிறதுலையும் முயற்சி செய்கிறாரு, அதுலேயும் தோல்வி விட்டுறாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு அவர் என்ன ஆராய்ச்சி பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, கால்நடைகளெல்லாம் வெட்டி விற்பனை செய்கிற இடத்துக்கு போகிறாரு. அங்கே போயிட்டு தூக்கி போட்ட எலும்புகளெல்லாம் எடுத்துகிட்டு வராரு. எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா எலும்புகளையும் ஒன்று சேர்த்து போட்டு எரிக்கிறாரு. எரித்த சாம்பலை வந்து என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, சல்ஃபியூரிக் ஆசிட் கூட சோதனை செய்கிறாரு. சோதனை செய்யும் போது அவருக்கு என்ன கிடைக்குதுன்னா, சூப்பர் பாஸ்பேட் ஆஃப் சோடா லாகினி கிடைக்குது. அந்த சூப்பர் பாஸ்பேட் ஆஃப் சோடா லாகினியை வந்துட்டு ஒரு பாத்திரத்தில் போட்டு கொதிக்க வைக்கிறாரு. கொதிக்க வைக்கும் போது அவருக்கு என்ன கிடைக்குதுன்னா, சோடா பாஸ்பேட் கிடைக்குது. அந்த சோடா பாஸ்பேட்டை வந்து அவர் சுவைத்து பார்க்குறாரு. சுவைத்து பார்த்துட்டு அவர் என்ன கண்டுபிடிக்கிறாருன்னா, எலும்புகளுக்கு சுவையூட்டும் டானிக்குன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு இவர் என்ன கண்டுபிடிக்கிறாருன்னா, இவர் கண்டுபிடிச்ச டானிக் வந்துட்டு எலும்புகளுக்கு நல்ல சுவையூட்டும் டானிக்குன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு இதை எடுத்துகிட்டு போய் கடைங்களை விற்க பார்க்குறாரு. ஆனால் யாரும் வாங்கலை. ஆனால் இதோட சக்தியை கண்ட டாக்டருக்கு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இவர் டானிக்கவே பரிந்துரை செய்கிறாங்க. அதனால் வந்துட்டு இவருடைய புகழ் வந்து பெருகுது. இவருடைய புகழ் பெருகின பின்னாடி என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பெங்கால் கெமிக்கல்ஸ் அண்டு பார்மாசூட்டிக்கல் வந்து அப்போ தான் அதோட ஒர்க்கை ஆரம்பிக்குதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ஆராய்ச்சி மையங்களை தொடங்குறாரு. ஆராய்ச்சி மையங்களை தொடங்கிட்டு ஆராய்ச்சியில் ஈடுபாடு உள்ள இளைஞர்களுக்கு வந்து நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குறாரு. இவருடைய புகழ் பரவ ஆரம்பித்த முன்னாடி என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இவருடைய ரசாயன பரிசோதனை வந்து பல வகையிலும் பெருகிச்சான். பெரியும் லட்சக்கணக்கான வருமானத்தை ஈட்டுறாராம். அப்படி ஈட்டியும் இவர் வந்து கல்யாணம் பண்ணாமல் ஒரு துறவி போலவே வாழ்ந்துட்டாருன்னு சொல்கிறாங்க. இவர் வந்துட்டு இந்திய மருத்துவ தொழிலின் தந்தை என்றும் போற்றப்பட்டாருன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இவர் வந்து ஒரு புக் எழுதுறாரு. அந்த புக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தி ஹிஸ்ட்ரி ஆஃப்
இந்து கெமிஸ்ட்ரி என்ற புக்கு வந்துட்டு இவருடைய புகழை வந்து உச்சத்துக்கே கொண்டு சென்றுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. மெர்குரஸ் நைட்ரேட்னு ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்க, அதை கண்டுபிடிச்சது யாரும் இல்லை, ரே தான். இவர் வந்துட்டு கோலே காந்திஜிக்கு வந்து நெருங்கிய நண்பர்னு சொல்கிறாங்க. இவர் வந்துட்டு இருக்கிறதுக்கு முன்னாடி இவர் நினச்சதெல்லாம் சாதிச்சிட்டாராம், ஆனால் ஒன்று மட்டும் இவர் பார்க்கலையாம். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்தியா சுதந்திரம் வாங்கினதை மட்டும் இவரால் பார்க்க முடியலையாம், ஏன்னா அதுக்கு முன்னாடி இவர் இறந்துட்டாராம். அவ்வளோதான் கைஸ் வீடியோ. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த நோட்டிஃபிகேஷன் பெல்லில் தட்டி விட்ருங்க, அப்படி தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் காட்டும். லவ் யூ ஆல், ஸ்டே 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 ஹாப்பி, வியரிங் டூ மாஸ்க்.